இந்தியா ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இந்தியாவின் மதச்சார்பற்ற தன்மையை சிதைத்து இந்து ராஷ்டிரமாக்க வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ்ஸின் செயல் திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட பிற மதத்தினரின் குடியுரிமை மீது கொஞ்சம் கொஞ்சமாக தாக்குதல் தொடுக்க தொடங்கியுள்ளது பாஜக அரசாங்கம். குடியுரிமை திருத்தச் சட்டம் என்ற பெயரில் குறிப்பிட்ட இஸ்லாமிய நாடுகளில் இருந்து குடியேறியவர்களுக்கு குடியுரிமையை கடுமையாக்கியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தேசிய மக்கள் தொகை பதிவேடு, நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்ட்ரி, தேசிய குடியுரிமை பதிவேடு, நேஷனல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப் என ஹிட்லர் பாணியில் கொடூரமான விதிமுறைகளை கொண்டு வந்து இந்திய மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பூர்வீகத்தை நிரூபிக்க வேண்டும் என்கிறது. இந்தியா என்ற நாடு உருவாவதற்கு முன்பே இங்கு தலைமுறை தலைமுறையாக வசித்து வரும் குடிமக்கள் ஒவ்வொருவரையும் நேற்று ஆட்சிக்கு வந்த பாஜக குடிமக்கள் இல்லை என்று சொல்வதற்கு யார்? குறிப்பிட்ட மதத்தினரை நாடற்றவர்களாக்கி அகதிகள் முகாம்களில் தள்ளுவது பாஜகவின் திட்டமாக இருக்கிறது. என்றாலும் என்பிஆர் என்ஆர்சி என்பது இந்திய மக்கள் ஒவ்வொருவரின் மேலும் தொங்கும் கத்தி போலத்தான். அசாமில் தேசிய குடியுரிமை பதிவேடு அமல்படுத்தப்பட்டதில் எக்கச்சக்க குளறுபடிகள் நடந்தன. அதன் விளைவாக 19 லட்சம் பேர் இந்திய குடிமக்கள் இல்லை, அவர்கள் தங்களுடைய பூர்வீகம் இந்தியாதான் என்பதை குடியுரிமை தீர்ப்பாயத்தில்தான் நிரூபிக்க வேண்டும் என்ற கொடூரமான நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரே பெற்றோருக்கு பிறந்த மகன்களால் குடிமகன்கள் என்று நிரூபிக்க முடிந்தது. ஆனால் மகள்களால் குடிமக்கள் என நிரூபிக்க முடியவில்லை. ஒரு தந்தையால் குடிமகன் என்று நிரூபிக்க முடிந்தது, ஆனால் அவருடைய குழந்தைகளால் குடிமக்கள் என்று நிரூபிக்க முடியவில்லை. இத்தகைய குளறுபடிகளால் 19 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களில் இந்துக்கள் 12 லட்சம் பேர், சிறுபான்மையினர் 7 லட்சம் பேர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி அரசு கேரளாவில் குடியுரிமை பதிவேட்டை அமல்படுத்த மாட்டோம் என்று அறிவித்தது. ஆனால் தமிழகத்தில் அதிமுக அரசோ நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தையும் அதன் வாயிலாக என்பிஆர் என்ஆர்சியையும் பாஜக கொண்டு வருவதற்கு ஆதரவு அளித்தது. அதிமுகவின் 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கொடூரமான சட்டத்துக்கு ஓட்டு போட்டார்கள். அது மட்டுமில்லாமல் என்பிஆர் என்ஆர்சியை அமல்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கியது அதிமுக அரசாங்கம். உச்சபட்ச கொடுமையாக நாங்கள் இந்தியாவின் குடிமக்கள்தான் என்று நிரூபிக்க முடியாமல் போனவர்களுக்கான சிறை முகாம்களை உள்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதல் படி நிர்மாணிப்பதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் அதிமுக அரசு செய்ய தொடங்கியது. இப்போது தேர்தல் வந்த பிறகு நாங்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற முயற்சி எடுப்போம் என தேர்தல் அறிக்கையில் நாடகமாடுகிறது. இந்தியர்களை நாடற்றவர்களாக்கும் பாஜகவையும் பாஜக என்ன சொன்னாலும் தலையாட்டும் அதிமுகவையும் இந்த சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்துவோம். என்பிஆர் என்ஆர்சியை தமிழகத்தில் அமல்படுத்தாமல் இருக்க, தமிழர்களில் யாரையும் நாடற்றவராக்காமல் இருக்க சரியான கட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டியது தமிழர்களின் கடமை. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்வோம். தமிழகத்தை தலைநிமிரச் செய்வோம். இந்தியாவுக்கு வழிகாட்டுவோம்.